ஒரு நாட்டினுடைய ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கிற ஒரு 10,000 பேரை எடுத்து இது கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த சிட்டியில இருக்கிற 10,000 பேரை தேடி கொண்டுடும். அது இப்ப நுழையுது பாருங்க, பலகனி வழியாய் நுழையும், அங்க இருக்கு பாருங்க, வீடுகளுக்குள்ளே போகும், அடுத்து காட்டுவாங்க அந்த வீடுகளுக்குள்ள வரும். இதெல்லாம் அவங்க யோவேல வச்சு எழுதல, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. திருப்பி யோவேல் வசனத்துக்காக எடுத்த வீடியோ நினைச்சிட போறீங்க, அவன் அட்டானமஸ் வெப்பன் தயாரிச்சு அவன் வெளியிட்டு இருக்கிறான், ராணுவத்தில் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளைட்ல கொண்டு வந்து ஒரு நாட்டுக்கு மேல அவங்க அந்த மாதிரி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். விட்ட உடனே அது அப்படியே அந்த சிட்டி முழுக்க கவர் பண்ணும், கவர் பண்ணி அந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற 1,000 பேரையோ 1,500 பேரையோ தேடி பிடிச்சு போகும். இப்ப பாருங்க, அது எப்படி உள்ள நுழைய போகுது பாருங்க. அதான் அவன் சொல்றான், ஒரு கட்டடத்துக்குள்ள எப்படி நுழையும், ஒரு காலேஜுக்குள்ள எப்படி போகும், இதுதான் அவங்க சொல்றது. இப்போ யோவேல் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 8 வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் பூமியில ரெடியா நிக்குது. இப்ப அதை ஆபரேட் பண்ணிட்டா போதும். இத மாதிரி ஒவ்வொரு ஆர்மியும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்ப யூஎன்ல இந்த வாரம் இத வந்து நீங்க அலோ பண்ணக்கூடாதுன்னு மற்ற நாடுகள் சொன்னா அதுல வந்து ஒரு சின்ன கேமரா இருக்குது, 3MG வெடிமருந்து இருக்குது, அது உள்ள ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு, அது உள்ள ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய மெமரி கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப பாருங்க, அது காட்டுவாங்க பாருங்க. இப்போ அது உள்ள உங்களுடைய போட்டோவையோ இல்ல உங்களுடைய பயோமெட்ரிக் எதையோ ஒன்னையோ அதுல ஸ்டோர் பண்ணிட்டா போதும். அது நீங்க எங்க இருந்தாலும் தேடி வந்து அடிக்கும். இப்ப அது காட்டுவாங்க பாருங்க, இதான் அதோடைய அளவு. என்னுடைய வேலை உங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது அல்ல, உங்களை மனம் திரும்ப வைக்கிறதோ ஏற்றுக்கொள்ளாத உங்க இஷ்டம்.